ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான நைஜீரியாவில் எரிபொருள் தாங்கி வெடித்து சிதறியதில் 147 பேர் உயிரிழந்ததுடன் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக நைஜீரிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நைஜீரியாவின் ஜிகாவா பகுதியில் எரிபொருள் தாங்கியை ஏற்றிச் சென்ற பார ஊர்தி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தின் போது தாங்கியில் இருந்த எரிபொருள் கசிந்து வெளியேறியுள்ளது. அருகில் இருந்த மக்கள் பார ஊர்தியில் இருந்த தாங்கியில் இருந்து கசிந்த எரிபொருளை சேகரித்துள்ளனர். அதிக எண்ணிக்கையிலான மக்கள் கூடியதால் எரிபொருள் பார ஊர்தி தீப்பிடி தெரிந்துள்ளது. இந்த விபத்தில் 147 பேர் இதுவரை உயிரிழந்ததாக அந்த நாட்டு காவல்துறை தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் நைஜீரிய செய்திகள் தெரிவித்துள்ளன.